ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீசன்ஸ் க்ரீட்டிங்ஸ். இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம், வின்டர் ஹாலிடேஸ். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு சாக்லேட் டிஷ் வந்து பாப்பா பண்ண போகிறாங்க. நான் கூட இன்றைக்கி பார்க்க போகிறேன். அதுதான் பாப்பா இன்றைக்கி எப்படி பண்ண போகிறான்றத இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ரொம்ப பெரிய டிஷ்லாம் கிடையாது, ரொம்ப 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 சின்ன டிஷ். அதாவது ரொம்ப சின்ன சாக்லேட் வச்சு பண்ண போகிற டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது எப்படி பண்ணுறது பார்த்துலாமா பாப்பா? ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சாக்லேட் ஃபட்ஜ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து சாக்லேட் சிப்ஸ் இருக்குது, 100 grams இருக்குது. ஓகே. அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இதுவும் ஒரு 10 grams இருக்குமாப்பா. ஓகே. அடுத்தது இது வந்து கண்டென்ஸ் மில்க், இதுவும் ஒரு 100 grams. ஓகே. என்ன பண்ணலாம் நல்லா லெவல் பண்ணிட்டுவா. கிறிஸ்மஸ் டைம் நம்ம சாக்லேட் செய்யறது ப்ளம் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் பார்ப்போம். அடுத்தது சாக்லேட் பண்ணி செய்யணுமா? ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம். 100 grams அது ஓப்பன் தான் இருக்குல்ல, அப்படி மேலே அப்படி போடு. ஃபுல்லாக ஒன்றுமா போட்டுக்கலாம். இது இப்போ கண்டென்ஸ் மில்க் இன்னும் நிறைய போட்டால் என்ன பார்ப்போம், அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ வந்து இப்போ 100 grams சாக்லேட்டுக்கு 100 ml கண்டென்ஸ் மில்க். ஆமாம். ஓகேவா? நம்ம செமி ஸ்வீட் சாக்லேட்டாக இருக்கும். இது வந்து டார்க் சாக்லேட் கிடையாது இல்லை? இல்லை. செமி ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே. ஃபுல்லாக வந்துச்சா கண்டென்ஸ் மில்க்கு? இப்போ ஃபுல் கண்டென்ஸ் மில்க்கு போட்டாச்சு. ஓகே. இப்போ இது மிக்ஸ் பண்ணணுமா? ஓகே ஓகே. 2-3 minutes ஆகுது ஃபுல்லா மெல்ட் ஆக. ஓகே. இது ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணோம்ல, இதனால சாக்லேட் ரொம்ப இதாயிடுமா? இப்போ இதுல வந்து கேஷ்யூஸ் தான் போடணுமா பாப்பா? ஆமா, இப்போ மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கேஷ்யூஸ் போடலாம். இல்ல, கேஷ்யூஸ் மட்டும் தான் போடணுமா, நம்ம சாய்ஸ்க்கு ஏதாச்சும் நட்ஸ் ஆட் பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி நட்ஸ் ஆட் பண்ணலாம்? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சால்ட்டை. நான் சொன்ன மாதிரியே 2-3 minutes அந்த சாக்லேட் நல்லா கரைஞ்சி நல்லா அந்த கண்டென்ஸ் மில்க் கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆயிடுச்சு இல்லை வாங்கலே. இப்போ என்ன பண்ணுவோம், கேஷ்யூ நட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதுக்குள்ள ஆட் பண்ணுவோம். ஓகே. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும் போட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணு, நல்லா மிக்ஸ் பண்ணு. ஒன்றாவது எல்லா இடத்துல நம்ம சாப்பிட்றப்போ ஒரு க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும்ல, அது ரோஸ்டட் கேஷ்யூ இருக்குல்ல, சூப்பர். உங்களுக்கு வேணா நீங்க என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பேக் போடுமா இல்ல அப்படியே வெளிய வச்சா போதுமா? வெளிய வச்சா செட் ஆயிடும். ஃப்ரீசர்ல வைக்கணுமா? இல்ல வெளிய, ஏன்னா கண்டென்ஸ் மில்க் போட்டாலே இதாயிடும். சாப்பிடுங்க. நார்மலா வந்து செஞ்சிட்டு அப்படியே ஒரு பவுல்ல வச்சு வச்சிட வேண்டியதுதான். இதை வந்து நம்ம பேக் பண்றதோ இல்ல கூல் பண்றதோ இல்ல தேவையில்ல, ஃப்ரீஸ் பண்றதோ இல்ல. அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் பசங்களுக்கு கிச்சுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ நல்லா ஆயிடுச்சா? இப்போ இதை வந்து பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேண்டியதுதான். ஆமாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒரு சில்வர் பவுல் வச்சுருக்கேன், இதுக்குள்ளே கொஞ்சம் கீ தருவி நம்ம வந்து இதை செட் பண்ணிடுவோம். சரி, கீ தருவிட்டு ஓட்டுமா? அது அதில் போய் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நல்லா இந்த பவுலை கீ தருவி விட்டார். அவங்ககிட்ட இப்போ பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம், என்கிட்ட இப்போ இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணல. அது வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம கேக் ரிமூவ் பண்ணும்போது. ஸோ இது அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியதுதான். மேலே லெவல் பண்ணுறது அது? ஆமாம். ஓகே. ஸோ நம்ம வந்து சைடில் இருக்கிற அந்த நெய்யை எடுத்து மேலே வச்சு பண்ணுறியா? ஆமாம். எல்லாத்தையும் லெவல் பண்ணும், அப்போ தான் கரெக்டாக ஒன்று செட் ஆகும். இப்போ இது வந்து எவ்வளோ டைம் வெளியில் வைக்கணும்? இது வந்து 3-4 hours வெளியே வைக்கணும், ஃப்ரீசரில் கிடையாது.
ஓகே ஃப்ரீசர்ல வச்சா ரொம்ப கட்டி ஆயிடும் சரி இப்போ இது சாப்பிறப்ப எப்படி ஒரு கேக் மாதிரி இருக்குமா இல்ல எப்படி சாக்லேட்டாவே இருக்குமா சாஃப்ட்டான ஒரு கேக் மாதிரி இருக்கும் அதாவது அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் சாக்லேட் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் சூப்பர் இப்போ லெவல் பண்ணியாச்சா ஆமா சாப்பிடலாம் ஓகே ஸோ அப்போ இந்த மாதிரி ஹவர்ஸ் கழிச்சு எப்படி வருன்றது மறுபடியும் அந்த வீடியோ எண்டில் நம்ம காமிக்கணுமா ஓகே 3 hours later ஒரு 3 to 4 hours கழிச்சு பாப்பா சொன்ன மாதிரி அது நல்லா கூலாக இருக்குது இப்போ அதை எடுத்து பார்க்கணும் ஓகேவா அது சைடில் நல்லா கேப் வந்துருக்கு இப்போ நல்லா இதாகிட்டு இப்போ இதெல்லாம் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்துருச்சு இது எப்படி இப்போ எப்படி கட் பண்ணலாம் உனக்கு ஸ்லைஸை கட் பண்ணிட்டு வா இப்போ கட் பண்ணி வச்சு பாப்பா சொல்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருக்கு நட்ஸ்லாம் உள்ளே வந்து சாக்லேட் நல்லா அந்த கலர் ஸ்பில் கூட நல்லா தான் இருக்குது மிக்ஸாக இருக்குது ஒரு நல்ல சாஃப்டான ஒரு சாக்லேட் ஃபுட்ஸ் சூப்பராக வந்துருக்கு இது வந்து நம்ம நட்ஸ் போகலாம்னு பாப்பா சொன்ன மாதிரி போகலான்னு இருக்கிறேன் ஸோ பர்ஃபெக்ட் சாக்லேட் ஃபிரெஷ் மேரி கிறிஸ்மஸ் பாப்பா சூப்பராக பண்ணி இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்குது அது மீது அந்த சைடில் ஒன்று பீஸ் நான் எடுத்துருக்கோம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குற போது நல்லா சாஃப்டாக இந்த கேஷ்யூஸ் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் குட் சாக்லேட் ஃபிரெஷ் கிரேட் ஸோ இனி பாப்பா வச்சு ஒரு சூப்பரான சாக்லேட் ஃபட்ஜ் வீடியோ வந்து செஞ்சாச்சு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் கிட்ஸ் வச்சு செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஜமாயிங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் சைனிங் ஆஃப் பாலாஜி பாய்